ஸ்போர்ட்ஸ் கிட் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. நேற்று ஒரே நாளில் நாலு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம்லாம் நடந்துருச்சு. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்தை தோக்கடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அது ஒரு அப்செட்னே வந்து சொல்லவே முடியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நியூசிலாந்து வந்து 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆக்கி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச், அது ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு. அவங்களுக்கு இடையில ஒரு இருக்கிற அந்த ரைவல்ரிக்கு ஏற்ற ஒரு மேட்சாக வந்து போச்சு. அப்புறம் நெதர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச், வழக்கம் போல் நெதர்லாந்து வந்து இந்த டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தோக்கடிச்சு ஒரு அப்செட்டை நிகழ்த்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கான அறிகுறிகளை காமிச்சாங்களே தவிர நெதர்லாந்தால் அந்த வெற்றியை வந்து பெற முடியல. அடுத்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து, வழக்கம் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக தான் போகணும்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே அந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாலு மேட்சஸை பற்றியுமே, இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச டீம்ஸ் பற்றியும் தோற்ற டீம்ஸ் பற்றியும், இந்த ரிசல்ட்ஸ்னால டேபிளில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றியும் முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். ரொம்ப பிஸியான டே இல்ல இன்னைக்கு? பயங்கர பிஸியான டே அப்பா, இடுப்புல வலிக்குது உட்காந்து உட்காந்து கமெண்ட்ரி பண்ணி ஷோ பண்ணி. பட் பரவாயில்ல, எக்ஸைட்டிங் டே இருந்துச்சு, ஒரு மூவிங் டே இருந்துச்சு. காலையில ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப எனர்ஜியா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சுல. எனக்கு ரொம்ப அதிகம் ஆப்கானிஸ்தான், இது ஒரு அப்செட்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம போன வேர்ல்டு கப்லயே பார்த்தோம், பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாங்க, அந்த செமிஃபைனல் ரேஸில் அப்படி வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டியும் பார்க்குறோம் நியூசிலாந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கிறாங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு பார்க்குறப்போ? இல்லை, எனக்கு அதுதாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சாங்க, ரிசல்ட் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நியூசிலாந்து சுருண்ட விதம், பத்தமட பாய் மாதிரி சுருண்டு போயிட்டாங்களே. 75 ஒரு ஸ்கோராங்க, நல்ல போலிங் அட்டாக் தான் ஓகே. பட் நீங்கள் எல்லா வேர்ல்டு கப்பும் செமிஃபைனல் வர டீம், அட்லீஸ்ட்டு இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்த்தேன் நியூசிலாந்து கிட்ட இருந்து. ரொம்ப மட்டமாடினாங்க. இங்க ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்றது இருக்குல்ல, ரொம்ப நீட்டா ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க, 159. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சட்ரானும் இவர் குர்பாசும் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணாங்க. லாஸ்ட் மேட்சுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டிங், ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குல்ல, முன்னாடி பவுலிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி குர்பாஸ் அண்ட் ஜத்ரான். ஜத்ரான் மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு பேட்டரா. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வருஷமா பாக்குறோம் அவரை, அதாவது ஒன் டேக்கு ஏத்தாப்புல ஒரு ஸ்டைல வருது, அப்படிதான் இருந்துச்சு ஒரு 3-4 இயர்ஸ் பேக் அவர் முதல்ல பார்க்கும் போது. பட் இப்போ T20 கேம் டெவலப் பண்ணியிருக்காரு, பிரில்லியண்டா இருக்கு பாக்க அவரோட ஸ்ட்ரோக் பிளே. அண்ட் குர்பாஸ் கேட்கவா வேணும், ஐபிஎல்ல எங்க விட்டாரோ அங்கிருந்தே தொடர்றாரு குர்பாஸ் வேர்ல்டு கப்ல. பார்த்தோம்ல, இந்த ஒரு 10 ஓவர்ல நம்ம இவ்வளவு டார்கெட் எடுத்திருக்கணும், 20 ஓவர்ல இவ்வளவு டார்கெட், ஸ்பிளிட் பண்ணி வந்து டார்கெட்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி இதுக்கு எதுவும், இந்த T20 எதுவும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்களா பேட்டிங்க்குனா ஆப்கானிஸ்தான்? இல்ல, எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இத்தனை ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் இருக்கணும்ன்றது நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸோட வேலை பிச்சை கேஜ் பண்றது, முதல் 4 ஓவர்ல நீங்க அதை பண்ணிடுவோம். இல்ல எது நல்ல டோட்டல் அப்பவே ஒரு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க டக் அவுட்டுக்கு, அதுக்கப்புறம் கோச்சஸ் வந்து இந்த டார்கெட் இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணுவாங்க. பட் இவங்க எடுத்தோடனே தடாலடியில போறாங்க, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது இந்த டீம். ஏன்னா மற்ற டீம்ஸ் அங்கதானே திணறாங்க இந்த வேர்ல்ட் கப்ல, எதனால இவ்வளவு லோ ஸ்கோர்ஸ் வருதுன்னா ஸ்டார்ட் சரியா இல்ல, முதல் ஓவர் 2 ஓவர்லயே ஒரு 2 விக்கெட்டை விட்டுறாங்க. பட் ஆப்கானிஸ்தானுக்கு அது இதுவரைக்கும் நடக்கல இந்த வேர்ல்ட் கப்ல, அண்ட் அதனால அவங்களால கம்ஃபர்டபுள் டோட்டல்ஸ் அடிக்க முடியுது. அதுவே ரொம்ப ரொம்ப பிளான்டாவும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டு கையண்டா விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க, விக்கெட் விடல. அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் நல்ல ஸ்பீடா பண்ணாலும் அடுத்து கொஞ்சம் மிட்ல கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க. 10 ஓவர் முடியிறப்ப பார்த்தோன்னா 55 ரன் இருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப் ஓகேவா? ஓவரால பார்த்தோம்னா 10 ஓவர் 55 அப்படிங்கிறது T20 ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். 55 10 ஓவர் முடிஞ்ச ஆஃபே மார்க் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு 2-3 ஓவர்ல அப்படி ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல அப்படியே போக ஆரம்பிச்சாங்க. எக்ஸாக்ட்லி, பிளான் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஆமா, ஏன்னா பேட்டிங் டெப்த் இருக்குல்ல உங்களுக்கு, வந்து விக்கெட் கையில இருக்குன்றப்ப நீங்க வந்து ஆல் அவுட் போகலாம். அது அந்த இதை என்ஷூர் பண்ணிடுறாங்க. அவங்க கடைசி 10 ஓவர் அடிக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை ஃபர்ஸ்டே அமைச்சிடுறாங்க. அண்ட் ஆரம்பத்துல ஜாகிரதையா ஆடணும்னு ரொம்ப ஜாகிரதையெல்லாம் விளையாடல. 3 ஸ்டம்ப காமிச்சு ட்ரெண்ட் போல்ட்ட கவருக்கு மேல அடிச்சாரு குர்பாஸ். சோ நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு அவர் வந்து காமிச்சிட்டாரு. சோ அந்த போட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி டெப்த் இருக்கு பேட்டிங்ல, சோ அவங்களால ஜாலியா பெரிய டோட்டலுக்கு போக முடியும். எவ்வளவு தூரம் ராஷித் கான் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க, பவுலிங் வாங்க, பேட்டிங்கே எவ்வளவு சூப்பர்னா பவுலிங் சொல்லவே வேணாம். அதுல குறிப்பா பார்த்தோம்னா அந்த ஃபரூக்கி இப்ப வந்து பவர் பிளேல வந்து பயங்கரமா போட ஆரம்பிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, இந்த மேட்சும் நல்லா போட்டிருக்காரு.
நம்ம வந்து நேற்று மேட்ச்ல ட்ரெண்ட் போல்ட் என்ன பண்ணுவாருன்னு என்ன பண்ணியிருக்கணுமோ அதை வந்து ஃபருக்கி வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாரு. பவர் பிளேல 3 விக்கெட்டு, பயங்கரமான விக்கெட், மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு அங்கேயே. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். ஏன்னா நம்ம என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர்ஸ் அவங்களோட ஸ்பின்னர் தான், ஸ்பின்னர்ஸ் தான், எஸ்பெஷலி ரஷீது, முஜீபு, அதுக்கப்புறம் நூர் அகமது. இவர் பாதி டீம் அவுட் ஆக்கிட்டு மீதி அவர் கையில கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவங்க தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க, கபலீகரம் பண்ணிடுவாங்க எதிரணிய. இவர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் போலர். எஸ்ஆர்எச் ஃபுல்லா இந்த கேம்ப்ல இருந்தார், இந்த வருஷம் கூட ஒரு மேட்ச் கூட அவர் கிடைக்கல. அண்ட் இவர் நிறைய சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லயே நம்ம பாக்குறோமா, சோ இவரோட திறமை வந்து வெளியே அந்த அளவுக்கு வரல. இந்த வேர்ல்ட் கப்ல வர ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால்ல ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டு, அதெல்லாம் வந்து யாருமே வந்து பெருசா வந்து எதிர்பார்க்கல. அவ்வளோ அந்த அங்கேயேதான் வந்து நியூசிலாந்து வந்து ரொம்ப தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எக்ஸாக்ட்லி. அண்ட் நியூசிலாந்து ரொம்ப அன்லைக் நியூசிலாண்டா இருந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்து பயிற்சி பண்ணலன்றது வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு. கேச்சஸ் விடுறாங்க நியூசிலாந்து, அதெல்லாம் ரொம்ப அன்லைக் நியூசிலாந்து. அதாவது அவங்க வந்து ஒரு லோ பட்ஜெட் சூப்பர் படம் மாதிரி லோ பட்ஜெட்டா இருக்கும், ஆனா செம என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயே. பட் இந்த தடவை வேலைக்கே அவளை உப்மா படம் மாதிரி போயிருச்சு. திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமே நியூஸ் அமெரிக்காவுக்கு போய் வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் போய் மேட்ச் நடக்கிற இடங்களுக்கு எல்லாம் போய் வந்து ரொம்ப ஏர்லியாவே வந்து ரீச் ஆகிட்டாங்களாம். அதனாலுமே வந்து அவங்களால வந்து அதை அந்த கொண்டு வர முடியல, பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதுவா தான் இருக்கு. வில்லியம்சன் அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்களா, ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இல்ல ஸ்லிப் அப்பதான் நிப்பாட்டுறாரு, அப்பதான் ரஷித் கான் பவுல் பண்ண வர்றாரு. எனக்கு ஒரு ஸ்லிப் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சே ஆன மாதிரி இல்ல. அப்படி ஒரு மோசமான ஷாட் வந்து வில்லியம்சன் கிட்ட எதிர்பார்க்கவே முடியல. கரெக்டுங்க. அதாவது ரஷித் கானுக்கு டீம் மேட்டா இவர் எல்லா இடத்துலயும் இருந்திருக்காரு, சன்ரைசர்ஸ்ல இருந்திருக்காரு, குஜராத்ல இருந்திருக்காரு, அவ்வளவு பரிச்சயம். பட் அவர் அப்படி அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப வினோதமாச்சு. லேக் ஆஃப் மேட்ச் பிராக்டிஸ் தான், மேட்சே விளையாடலையே அவரு, பெஞ்ச்லயே தானே உட்காந்துகிட்டு இருந்திருக்காரு, கிளியரா வெளிப்படுது அது. நியூசிலாந்து ஓவராலா ரொம்ப 100 ரன்னு கீழே அவுட் ஆகுறது அப்படிங்கறதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. அவுட் ஆகுற அந்த குரூப்ல நம்ம வந்து மூணு டீம் பெரிய டீம்னு பேசிட்டு இருக்கோம், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அடுத்து ஆப்கானிஸ்தான். இந்த மூணு பேருக்குள்ளதான் அந்த டாப் 2 ஸ்பாட்டை பிடிக்க போறது யாருன்னு ரேஸ் வரும்னு நினைச்சோம். பட் நியூசிலாந்து அதுல கிளியரா இப்ப வந்து கீழே இறங்கி நிக்கிறாங்களே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அந்த குரூப். பட் நியூசிலாந்து ஒரு மேட்ச் வச்சு நம்மளால இடம் போட முடியாது, அவங்களும் இன்னொரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க சாய்ச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதிகாலையில உகாண்டாவோட விளையாடுறாங்க, ஹோப்ஃபுல்லி அந்த 2 பாயிண்ட் அவங்க எடுத்து போட்டுருவாங்க, சோ அவங்க கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருப்பாங்க. சோ நெட் ரன் ரேட் அடிப்படையில இங்க அங்கன்னு மாறலாம். எல்லா குரூப்லயும் இந்த மாதிரி நெட் ரன் ரேட் வந்து ஒரு ஒரு இதுவா வரும் பாருங்க இந்த வாரத்துல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் இருக்கும், வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஒரு மேட்ச் இருக்கும், ரெண்டு மேட்சுமே ரொம்ப பயங்கரமான மேட்சா இருக்கும் போது வெஸ்ட் இண்டீஸுக்கு ரொம்ப குரூசியல். ரெண்டு ஆப்கானிஸ்தான் நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, நியூசிலாந்து வந்து ஒரு பெரிய டீம், அவங்களே ரூல் அவுட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்குமே பெரிய சேலஞ்ச் தான் இந்த இதுல அந்த டாப் 2 ஸ்பாட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது. நிச்சயமா வெஸ்ட் இண்டீஸ் உதவுறது அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல, அதை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ ஸ்லோ லோ கண்டிஷன்ஸ்க்கு ஆடுற பேட்டிங் அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் நம்ம ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸோட பெஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல பாக்கல, போக போக பாப்போம் பாருங்க. நல்லா பண்றாங்க நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க அந்த டீம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கிரிக்கெட்ல வந்து ஒரு ஏசியால இருந்து இன்னொரு ஒரு பவர் ஹவுஸ் வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபார்மேட்டுக்குன்னே பிறந்த பிளேயர்ஸுங்க அவங்களா, T20க்குன்னு பிறந்த பிளேயர்ஸ். உலகம் முழுக்க போய் T20 லீக்ஸ் ஆடுறாங்க, அழகா பேசுறாரு. எங்க மக்களுக்கு வந்து இதான் ஒரே ஹாப்பினஸ் கிரிக்கெட் தான், அதுல நாம வந்து பெருசா சாதிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நேற்று நடந்த எல்லா மேட்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பயங்கர ரைவல்ரியா வந்து இப்பெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. க்ளோஸ் மேட்ச் ரொம்ப க்ளோஸா கொண்டு போய் சூப்பரா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு பங்களாதேஷ்? ஸ்ரீலங்கா வந்து முழக்கம் போல டீஃப்ளேட்டட், அந்த டீம் இன் டிரான்சிஷன், டீம் இன் டிரான்சிஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு 10 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். 2014 இப்ப வரையா டிரான்சிஷனு ரொம்ப மோசமா விளையாண்டாங்க. ஆரம்பத்துல நிசங்கா வந்து ஒரு ஒரு சாலிட் ஸ்டார்ட் ஒன்னு கொடுக்குறாரு, அதை எடுத்துட்டு போறதுக்கு ஆளே இல்லையே. விக்கெட் விக்கெட்டா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவங்க பெரிய ஷாட்டுக்கு போகும்போது விக்கெட் விடுது. அட்லீஸ்ட் முதல் மேட்ச் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா, நியூயார்க் டஃப்பான பிச்சு, பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கா செம அட்டாக் அப்படின்லாம் சொல்லலாம். இங்க எல்லாம் டே நைட் மேட்ச், பிச்லாம் கரெக்டா தானே இருந்துச்சு, ரொம்ப சுமாரா விளையாடினாங்க. கூட இன்னொரு 10-15 அடிச்சிருந்தா அவங்க வந்து மேட்ச் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா பங்களாதேஷும் ரன் சேஸ்ல கொஞ்சம் திக்க தான் செஞ்சாங்க. இவங்களோட பேட்டிங் பத்தலைங்க, என்னதான் பண்ணுவாங்க.
நிறைய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, யாரும் பெரிய ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே உங்களுக்கு கன்வின்சிங்கா ஒரு 70-80 அடிப்பாரு. இப்ப அங்க வந்து இப்ப நம்ம முதல் மேட்ச்னா குர்பாஸ் ஓபனர் செட் ஆயிட்டாருன்னா ஒரு 80-15 ஓவர் வரைக்கும் ஓபனர் டாப் த்ரீல யாராவது ஒருத்தர் விளையாடணும், அதான் T20 டெம்ப்ளேட். இல்ல வரவன் போறவன்லாம் அடிக்கணும், அது வேற டெம்ப்ளேட். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கேம் எடுத்துட்டு போன ஒரு 160-170 வேணும்னா டாப் த்ரீல யாராவது முதல் 15 ஓவர் வரைக்கும் விளையாடணும். இங்க எல்லாருமே செட் ஆனவன் செட் ஆனவன் அவுட் ஆகுறாங்க, இல்ல செட் ஆகுறதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு மேட்ச், இந்த மேட்ச் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்படியும் வந்து இதுவாகிடுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த மாதிரி ஆகலை, அப்செட் ஆகலை. இருந்தாலும் ஆகிறதுக்கான அறிகுறி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. எப்படி இந்த மேட்ச் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து பார்க்குறப்போ உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், இவ்வளோ மோசமாக ஆடுவீங்க அப்படின்னு இருந்துச்சு. நெதர்லாந்து மேலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ நியூயார்க் பிச்சில் ஒரு 50 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க போலன்னு இருந்துச்சு. பட் இப்படியே தட்டி தட்டி 100க்கு கொண்டு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பாடுபடுத்தினாங்க பாருங்க பவர் பிளேல. எப்படி இருந்துச்சு மேட்ச்? சூப்பர் மேட்சிங். அதாவது 120 அடிச்சிருந்தா இன்னும் டஃபா போயிருக்கும் மேட்ச். ஏன்னா அவங்க பேட்டிங்ல யாராலையும் நோர்க்கியாவோட பேஸ் எல்லாம் சமாளிக்க முடியல. 150 மோதுறாரு, யாராலையுமே பால் லைனுக்கு வர முடியல. அதாவது பால் லைனுக்கு வந்தோம்னா அடிபட்டுன்ற பயத்தை எல்லாம் பிசைட் பிசைட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது அங்கேயே பாதி மேட்ச் முடிஞ்சிச்சு. கடைசியில அந்த சைபிரண்ட் எங்கல்பிரண்ட் அப்படின்ற பிளேயர் நல்லா விளையாடினாரு. அவர் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்காக அவர் U19 விளையாடின பிளேயரு, U19 வேர்ல்ட் கப். அவர்தே ஒரு ஸ்டோரி. விராட் கோலி விளையாடினார்ல அதே மேட்ச் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஸோ அவர் நல்லா விளையாடினாரு. கூட வந்து பார்ட்னர்ஷிப் அந்த வேன் பீக், அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் போச்சு. பட் இன்னும் கொஞ்சம் 120 போயிருந்தாங்கன்னா இன்னும் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா செஸ்ல கேஸு, காலங்காலத்துக்கு இது மாறாத ஒரு விஷயம். 100 ரன் அடிக்கிறதுக்கும் திக்கிறாங்க, 80 ரன் அடிக்கிறதுக்கும் திக்கிறாங்க. எவ்வளோ 12-4, 3-3 இப்படிலாம் ஸ்கோர் இருந்துச்சு ஒரு கட்டத்துல. மில்லர் காப்பாத்தினாரு. மில்லர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், கில்லர் ஆயிருக்கும். இத்தனைக்கும் போன மேட்ச் இங்கதான் ஆடி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அந்த 70-odd ஸ்கோர் எடுக்கிறதுக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், இந்த பிச்சை பத்தி ஓரளவுக்கு ரீட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. இல்ல பிச்சு கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்குங்க. பிச் வந்து இந்த முன்னாடி பிச் மாதிரி இல்ல, ஸ்ரீலங்கா மேட்ச் மாதிரி இல்ல. எந்த பால் லென்த்ல இருந்து தலைக்கு படுற அளவுக்கு எல்லாம் எகிரல. ஏன்னா ஐசிசி கிட்ட இருந்து இந்தியா மேட்ச் வருதுன்றதுனால ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல. நானும் ஒரு சில இதுல படிச்சேன், புல்லு கொடுக்காதீங்க பிச்சில், ஏற்கனவே போலர்ஸ்க்கு வசதியா இருக்கு. ஸோ புல்லெல்லாம் தூக்கிடலான்றதுனால பிச் கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் ஆச்சு இந்த பர்டிகுலர் பிச். அண்ட் இதே பிச் தான் இந்தியா பாகிஸ்தானும் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி 160 வந்துருச்சுனாலே ஒரு நல்ல க்ளோஸான கேமா, எக்ஸைட்டிங்கான கேமா தான் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம், எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த பர்டிகுலர் கேம்ல நெதர்லாண்ட் ஃபைட் பண்ணாங்க, பட் குவாலிட்டின்றது பெட்டர்ல. எப்பவுமே சின்ன டீமுக்கும் பெரிய டீமுக்கும் வித்தியாசம் என்னதுன்னா, சின்ன டீம் அதாவது பெரிய டீமும் பிரச்சனையில மாட்டுவாங்க, பட் அவங்களுக்கு அங்கேருந்து ரிகவரி தெரியும். யாராவது ஒரு பிளேயர் பண்ணிடுவாங்க, சின்ன டீம்ல அதுதானே நடக்காது. இங்கே 104 அடிச்சாங்க. மில்லர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணார், இன்னும் ஒரு விக்கெட் விழுந்திருந்ததுன்னா அந்த ஸ்டேஜ்ல விஷயம் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் நெதர்லாண்ட்ஸோட ஸ்பிரிட்டுக்கு, அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு பாராட்டுகள். மில்லர் இதே மாதிரி வந்து ரொம்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமா பாக்குறோம். இதே மாதிரி நேரத்துல கரெக்டா வந்து சில சமயங்கள்ல வந்து கை கொடுத்துறாரு. நிறைய இன்னிங்ஸ் அவர்கிட்ட இதே மாதிரி பார்த்துருக்கோம், மேட்ச் இன்னிங்ஸ். அது வந்து ரொம்ப அதிரடியா ஆட வேண்டிய இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி நின்று ஆடி கொடுக்க வேண்டிய இன்னிங்ஸா இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்றாருல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மேட்ச்ல ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொரு பேட்டிங் ஆர்டர்ல குவிண்டன் டிகாக்கு அப்புறம் மிடில் ஆர்டர்ல இவர் தான் லெஃப்ட் ஹேண்டர், சுத்தி முத்தி ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அண்ட் அவர் அந்த டைமென்ஷன் எடுத்துருவாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தோன்னா அவரால் அட்டாக் பண்ண முடியுது. அண்ட் சிக்ஸஸ் சரமாரியா அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு மில்லருக்கு. ஸ்பின்னுக்கு எதிராக கேம் நல்லா டெவலப் பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷர்ஸ்ங்க இந்த டீம்ல. இன்னொரு பக்கம் நைட் இன்னொரு மேட்ச் நடந்துருந்துச்சு, ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து ஐயோ போவோம், ஏற்கனவே ஒரு மேட்ச் வந்து மலையில வந்து விட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல திரும்ப ஒரு அடி, எப்படி இருக்க போகுது இந்த மேட்ச்? நம்ம வந்து இந்த மேட்சே பார்க்கல, 200+ மேட்ச். ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. இந்த மேட்ச் அப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல, இது வந்து பார்படாஸ்ல நடந்துச்சு. கொஞ்சம் ஐபிஎல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, பெரிய ஸ்கோர் வந்துச்சு, சின்ன கிரவுண்டு. இந்த இந்த வேர்ல்ட் கப்ல முத முறையா 200 கிராஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா இது வரைக்கும் நடந்த எல்லா வேர்ல்ட் கப்ஸ்லயுமே 200 கூட தொட்டது இல்லையா, முத தடவை அவங்க 200 அடிக்கிறாங்க ஆல் வேர்ல்ட் கப்ஸ் புட் டுகெதர். ஐயோ, இது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். ஆமாங்க, ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டார்ட் கொடுத்தாங்களே டிராவிஸ் ஹெட்டும் டேவிட் வார்னரும், அதுவும் ஐபிஎல் ஞாபகப்படுத்துச்சு. மார்க் வுட் ஒரு சில சிக்ஸர்கள் அடிச்சாங்களே, அது சூப்பர். அண்ட் மார்க் வுட் ஆடி இருக்க கூடாதுங்க இங்கிலாந்து. அவங்க அதுக்கு பதிலாக ஒரு ஜென்யூன் விக்கெட் டேக்கர், ஒரு டாப்லியோ இல்ல சட்லி இல்ல அட்லீஸ்ட் பேட்டிங்கை பலப்படுத்த சாம் கரன் எடுக்கலாம். பட் ஸ்டில் பேட்டிங்கை சொல்லி கொடுத்தோம்ல, போலிங்லயே மேட்ச விட்டாங்க. இவ்வளவு கடப்பார பேட்டிங்ல என்ன வச்சுக்கிட்டு 200 பக்கத்துல கூட வரலன்னா அப்புறம் இவ்வளவு பேட்ஸ்மேனை வச்சு என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. கேம் எங்க போச்சுன்னா ஸ்டார்ட் சூப்பரா இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. அதன் பிறகு அவங்க வந்து யாருமே 40 கூட அடிக்கலையே,
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யாருமே 40 கூட அடிக்காம 200 அடிச்சிருக்காங்கன்னா வரவங்க எல்லாம் எப்படி ஆடிருக்காங்கன்னு பாருங்க. இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த டேபிள்ல வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகிள கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த தோல்வியில. ஆமா, வந்து மலையில போச்சு, இது தோத்துட்டாங்க. ஸ்காட்லாந்து பார்த்தோம்னா 2nd மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இவங்களோட கம்ஃபர்டபுளா ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து இந்த வாட்டி ரொம்ப போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்களோ. எக்ஸாக்ட்லி, இன்னொரு மேட்ச் மழை வந்துச்சுன்னா இங்கிலாந்து அவுட். இப்போ அந்த மாதிரி மாறுது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமாங்க. பட் என்னதுன்னா அவங்க ஹிஸ்டரி என்ன சொன்னா அவங்க இந்த மாதிரி டைம்ல நல்லா பண்ணிடுவாங்க. அதாவது 2010 அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அப்பவும் அவங்களோட முதல் மேட்ச் ரெயின் ஆஃப். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தாங்க, வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. போன தடவை போன T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவும் அயர்லாந்து கிட்ட மழையினால தோப்பாங்க, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த டீம் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திப்பாங்க. பட் இந்த மேட்ச்ல கோட்டை விட்டாங்க. போலிங் எல்லாம் சுமாரா இருந்துச்சு. மார்க் வுட் எல்லாம் எடுத்துருக்கவே வேண்டாம். நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பிரச்சனை இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பேட்டிங் லைன் அப் அவ்வளோ பெருசாக பேட்டிங் இருந்து தடாலடியாக ஆடக்கூடியவங்க இருந்துமே வந்து ஒரு ஃபைட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது பிரச்சனை தான். அண்ட் ஆஸ்திரேலியாவோட பவுலிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா பேட் கமின்ஸ்லாம் வந்து பாருங்க வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வராரு, எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மீம்ஸ்லாம் போட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் கையில் பந்த கொடுத்தோம்னா பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஆடம் சாம்பா தான், ஏன்னா ஸ்டார்ட் சூப்பராக இருந்துச்சு. சால்ட்டும் பட்லரும் அந்த அடி அடிச்சாங்க. பட் இவர் போட்ட மொத பால்லே சால்ட்டோட விக்கெட் காலி, டாப் வெயில் அடிச்சாரு அந்த பால், சூப்பர் பால். மேட்சை டர்ன் பண்ணது இந்த ஆஸ்திரேலியா டுவர்ட்ஸ் ஆடம் சாம்பா தான். அவர் வந்து விக்கெட் விக்கெட்டா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அடிக்கிறது கஷ்டம். எங்க ஸ்லாகில வந்து 4 ஓவர் ஏதோ 70 வேணும்ன்றப்போ அந்த ஓவர்ல 2 ரன் தான் கொடுக்குறாரு. வந்து சாம்பா தான் நம்ம இவ்வளவு பேசுறோம், 200% சாம்பா தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். நல்லா இவ்வளவு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம்ல ஒரு பவுலர் வந்து நல்லா பண்ணி அவர் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ணிட்டு போறதுமே ஒரு பாக்குறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் வேற ஆப்ஷன் இல்ல, யாராவது ஒருத்தர் 50 அடிச்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க எல்லா யாருமே 40 தொடலையே. பட் ஆடம் சாம்பா தான் டிசர்வ்லி அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். என்னமா போலிங் போட்டாரு. நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, பரபரப்பா இல்லைன்னு பேசுறோம். பட் லாஸ்ட் ஒரு 2 நாளா அப்படி அப்படி மாற தொடங்குதோ, எல்லாரோட கவனமும் அப்படி மேட்சஸ் நோக்கி திரும்புற மாதிரி தெரியுது. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம், எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னைக்கு இருக்க இந்தியா பாகிஸ்தான் என்ன மேட்சா இருக்க போகுது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்டா இருக்க போகுது இந்த வருஷம். கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேட்ச். நம்ம அந்த மேட்சை பத்தி ரொம்ப நிறைய பேசி தனியாவே வந்து நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் அதை எப்பயுமே செக் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் அதுல வந்து பேசியிருக்கிறோம். ஆனாலும் ஃபைனலா பேசிடலாம். இந்தியாவா பாகிஸ்தானா? நியூயார்க் இந்தியா தான். நியூயார்க் பிச்சில் என்ன மாதிரி ஸ்கோர் எதிர்பார்க்கலாம்? இந்தியா பேட்டிங்னா 165-170 எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தான் பேட்டிங்னா 140-150 எதிர்பார்க்கலாம். பட் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். 140 அபோனாலே ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசலாம். மேட்ச் முடிச்சுட்டு பேசுறதுக்கு நிறைய இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறப்போ பேசலாம் இன்னும் நிறைய. தேங்க்யூ ஸோ மச் புத்து. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ.